கும்பகர வீடியோ இன்னும் இந்த வீடியோ காட்டணும்னு பாக்குறீங்களா? எஸ், உங்கள்ட்ட ஒரு 30ல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதா கண்டிப்பா இந்த வீடியோ போட்டுருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் படிச்சு தமிழன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா வந்து 1 இயர் ஆகுது. அதாவது போன வருஷம் 7 ஜூலை 2020 அப்பதான் சேனல் ஆரம்பிச்சேன். சேனல் ஆரம்பிக்கிறப்ப பல எண்ணங்களோட ஆரம்பிச்சுன்னா இப்பறால வருவோம் எவ்வளவு முடியுமோ அப்படின்ற விஷயத்துல தான் ஆரம்பிச்சேன். பட் இன்னைக்கு 1200+ சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்களோட ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. சப்ஸ்கிரைபர்ஸ் சின்ன பெருசா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் தெரியும் இது சப்ஸ்கிரைபர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது. 1000 ஒரு சப்ஸ்கிரைப் ஆனாலும் அது மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? அந்த சப்போர்ட் நீங்க பண்ணதால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், வீடியோ வந்து எனக்கு போட முடியல, நிறைய ப்ராப்ளம் பட் இதுக்கப்புறம் ஒரு வருவோம்ன்றது இனிமேல் சொல்றதா இல்லை, இனிமேல் செயல் தான். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல பல வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாம நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது காரணமே பார்த்தீங்கன்னா வந்து காரணம்ன்றது ஆரம்பிக்கிறது பல பேர் காரணமா இருந்தாலும் ஏன் இந்த நாள் ஆரம்பிச்சா கண்டிப்பா பாக்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம தல தோனியோட பர்த்டே. எஸ், தல தோனி அளவு ஒரு எனர்ஜி இருக்கா. ஏன்னா கேப்டன் கூல், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து கேப்டன் கூலான்னு பார்த்தா உள்ளெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ள சில சொல்லுது ஒரு சிங்க மாதிரி கஜிட்டு நடந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எனக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களும் சரி இல்ல வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்றவங்க சரி வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். ஏன்னா அதுதான் அவங்களுடைய பாசிட்டிவிட்டி. ஸோ இன்னைக்கு என்னோட தலை, அதாவது நம்ம தலை தோனியோட பர்த்டே 7/7/2021. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அழகான விஷயம். ஸோ தோனி பாப்பாரு தெரியாது, பட் தோனி ஃபேன்ஸ் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க நம்பல. ஸோ அனைவருக்குமே ஒரு வாழ் சொல்லிட்டு சிஎஸ்கே மேட்ச் எப்ப தலையை பார்க்க போறது, தலை தரிசனம் எப்பன்ட்டு நம்ம ரொம்ப நாளும் காத்துருக்கோம். எந்த கவலையும் இல்ல, சிஎஸ்கே மேட்ச் வரப்போது தலையை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு என் சார்பும் எனக்கும் சார்பும் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாக பார்க்கிற வியூவர்ஸ் சார்பாகவும் தல தோனிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கும்பகார வீடியோ பாருங்க போயிட்டு, முக்கியம் வந்து சில விஷயங்கள் உள்ள இருக்குது, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சில இடத்துல ஷார்ட் இருக்குல்ல, அது காரணம் என்னன்றத வீடியோவே சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம கும்பகார ஃபால்ஸ் போகணும் கண்டிப்பாக நினைச்சிங்க. இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா வந்து 4:05 என்னடா இங்கே நிற்கிறேன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் போனோம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து கும்பகர்ண சம்திங் ஏதோ ஃபால்ஸ் சொல்கிறாங்க, அது என்னென்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு டீ ஒரு சின்ன சேரப் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சேரப் தான் இங்கே பண்ணுவாங்க. டீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் இங்கே தான் வருவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு வைஸ் சரி இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை சம்திங் அந்த விஷயம் போனால் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இந்த கடலில் வந்து கூட இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வத்தலை குண்டு, அதாவது நம்ம வந்து திருச்சியில் வந்து தாண்டி வரப்போ வத்தலை குண்டு அங்கே அங்கே முனையில் தான் வந்து ஈடன் காஃபி கார்டன். ஓகேவா? ஈடன் கார்டன் சொல்லுவாங்க, ஈடன் காஃபி கார்டன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்துருக்கோம். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கிறத மட்டும் காத்திட்டோம், மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபால்ஸில் கட்டுறேன். முக்கியமாக பாருங்க. எஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:00, பட் செம சில்லுன்னு இருக்குது. கொடைக்கானல் வரல, அதுக்குள்ளே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்ப இருட்டாக இருட்டு மீன்ஸ் ஒரு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த பயங்கரம் என்னென்ற இந்த கேமராவில் காட்ட முடியாது, பட் அங்கங்கே காட்டுறேன். முக்கியமாக நம்ம சிம்பிளி சார் இது பண்ணுவார் இல்லையா, அந்த பேய் இருக்கா இல்லையான்றது கான்செப்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் இங்கே நான் பண்ணலை. பட் ரொம்ப பயமாக இருக்குது. எஸ், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகர ஃபால்ஸு. காலையில் நாங்கள் வந்து 5:00 போயிட்டோம். செம இருட்டு பேய் இருட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. எஸ், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ சும்மா ஷூட் பண்ணேன். கரெக்ட், மற்றபடி ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. அந்த இந்த நேச்சுரல் சவுண்ட்ஸை நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் நாங்கள். பஸ் சுற்றி இங்கே இதுதான். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி
படத்தில் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸும் நல்லாயிருக்கும். பட் நான் சில டைம் பேசியிருப்பேன், நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் நல்லா இருந்ததால தான் நான் பேசுகிற சவுண்டும் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் ஜூம் மட்டும், ஜூமிங் மட்டும் எப்படி ஒரு நிமிஷம். வேற மாதிரி ஆடியோ கட் பண்ணுறியா? அவ்வளோ ஒன்று முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இது எங்கே பார்த்தீங்கன்னா வந்து கும்பகரை அருவி இது. ஸோ வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ கும்பகரை அருவி எப்படி இருக்குது இந்த 2021 இப்போ ஒரு லாக்டவுனோட வரப்போது, இந்த லாக்டவுன் டைமில் இப்போ விடுறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். அருவி எப்படி இருக்குது, சீனரி எஃபெக்ட் எப்படி இருக்குது காட்டும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வாங்க காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்குது, பார்ப்போம். சடனாக பார்த்தினா இங்கே தூக்கி நிற்பிறாங்க, என்ன நடக்க முடியல. அது மட்டும் இல்லாத மேலே மேலே ஏறுது மேலே. இங்கே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக மாதிரி தெரியும், பட் மேலே ஏறுது எங்களாலே முடியல. பட் கஷ்டப்பட்டு எப்படியே ஏறிட்டோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் செம கூட்டம், சைடில் நிறைய திங்ஸ்லாம் விற்கிறாங்க, வேணா வாங்கிக்கலாம். இது என்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு போலீஸ் அவருக்கு கவர்மெண்ட் கொடுத்துக்கிற ஒரு இடம். ஓகேவா, அவர் இங்கேருந்து ஸ்டே பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பார்த்துக்கலாம். ஐ திங்க் யார்ட்டு மிலிட்ரியில் வனக்காவலர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் இவர் வராரு இல்லையா. இவர் நம்ம வந்துட்டோம். டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து அலோடு இல்லையா? என்னத்த சொல்லு, அங்கே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. நான் மறைமுகமாக எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா கூடவே வந்துட்டார் அவரும். அந்த ஃபால்ஸ் உள்ள ஆளுங்க இருக்கிறாங்க, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. என்ன ரீசனுக்காகனா சேஃப்டி பர்பஸ், அதுக்கப்புறம் அந்த நேச்சுரல்ஸ் அதிகமாக வெளியே யாருமே காட்டக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. நானும் மொபைல் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஸோ என்னால் உள்ளே எடுக்க முடியல. பட் ரொம்ப 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 நல்லாக்கு பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் போங்க. ஹாய், நம்ம அந்த கும்பகர்ண ஃபால்ஸ் போனோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து கேமராலாம் எடுத்துன்னு போக கூட அலோடு இல்லைன்ட்டார். பட் நான் மொபைலும் எடுத்துன்னு போக சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா ஃபுல்லாகவே டயர்ட் அந்த இதில். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் கும்பகர்ண ஃபால்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ளே சாமி இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, சேஃப்டி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூடவே வராரு. ஸோ நிறைய விஷயங்கள், சேஃப்டி நல்லாவே இருக்குது. ஓகேவா, ஸோ அதுவும் ஒன்று தான். கிளைமேட் இந்த கண்டிஷனுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது, பட் ஓரளவுக்கு வருது. ஓகே, பைப்பு தண்ணியில் வந்து இது பண்ணுற மாதிரி தான் வந்துருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் ஃபுல்லாக குளிச்சு வச்சு நல்லாயிருக்கேண்ணா. ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயம் தான். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டூர் இருக்குது. ரூம் டூர் வந்து நான் அடுத்த வீடியோ காட்டுறேன். ஸோ வந்து இதோட கண்டினியூஷன் வீடியோ வரும், இதுக்கு டீசர் வரும். டீசர் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ எஃபர்ட் எல்லாமே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஏதாவது கிளிப்பு அந்த ஃபால்ஸ் எதாவது கிளிப்புன்னு தான் நான் அடிஷனில் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் சொல்ல கிளம்பி. நான் உங்களுக்கு வைக்கணும் படிச்ச தமிழன். தமிழ